بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, சுதந்திர இந்தியாவின் இன்றைய நிலை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் 1947 சுதந்திரம் அடைகிறது. நம்ம நாட்டினுடைய சுதந்திர வரலாறு, அதனுடைய உழைப்புகள், அதிலே பல்வேறு விதமான சமூக மக்களினுடைய தியாகங்கள், போராட்டங்கள், அடி வெட்டு குத்து என்று சொல்லி பல்வேறு விதமான இடைஞ்சல்களும் இன்னல்களுக்கும் உட்பட்டு நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை இந்திய தேச மக்களுக்காக வாங்கி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு நெருக்கமாக ஆய்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நெருக்கமான காலகட்டங்களில் நாட்டினுடைய சுதந்திர வளர்ச்சியில் நாடு வெள்ளைக்காரனிடமிருந்து எப்படி சுதந்திரம் அடைந்ததோ, அவனிடமிருந்து இந்த நாடு எப்படி காப்பாற்றப்பட்டதோ, அதற்கு பிறகு நாட்டினுடைய வளர்ச்சிகள், அது குறித்த முன்னேற்றங்கள், அல்லது வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வைகள், இதையெல்லாம் மதிப்பிட்டு பார்க்கையில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அது எந்த நிலையில் இருந்ததோ அதனுடைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை இன்று இன்னைக்கு இந்த தேசம் அடைந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று நம்ம சொல்லிவிடலாம். அதற்கு பிரதானமான காரணம் என்ன? தேசம் சுதந்திரம் அடைந்திருக்கிறது, கடுமையான போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் தேசத்தினுடைய தலைவலியாக தேசத்திற்கு இடிவிழக்கூடிய பல்வேறு விதமான செயல்கள் என்னென்ன நடக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட அரசியலிலே அரசியல் காய்களை மிக கச்சிதமாக நடத்தக்கூடிய ஒரு வேலையை, ஒரு திட்டமிட்ட ஒரு சதி வேலையை தொடர்ச்சியாக செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பல்வேறு முகங்கள் என்று இருக்கிறது, அதற்கு பல்வேறு பெயர் வைத்திருக்கிறார்கள். RSS என்று சொல்லுகிறார்கள், VHP என்று சொல்லுகிறார்கள், அல்லது இந்துத்துவ அமைப்பு என்கிறார்கள், சங் பரிவார அமைப்பு என்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பெயர்கள் சூட்டப்பட்டாலும் இந்த தேசத்திலே நிம்மதியாக ஒரு அழகான ஒரு மூச்சை விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு அடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன? இந்துத்துவ கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை தான் இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய ஒரு சவாலாக இருக்கிறது. தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது, ஆனாலும் சுதந்திரம் அடையவில்லை. அது அடையக்கூடிய முடியாத வாய்ப்புகளை, நெருக்கடிகளை இன்று பல்வேறு விதமான கட்டங்களிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்துக்கள்னா யாரு? இந்துக்கள் வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துக்கள் என்பது நம்மை போன்று வாழக்கூடிய நன்மக்கள், நம்முடைய இந்த தேசத்தினுடைய, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய நாடி துடிப்பை விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றால் போட தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்துத்துவா என்பது என்ன? நாட்டினுடைய சுதந்திரத்தை, இந்த நாடு வெள்ளைக்காரனிடமிருந்து சுதந்திரம் அடைந்தாலும் இந்த நாடு சின்னாபனமாக மாற வேண்டும், சிதைந்து ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும், அதிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த நாடு என்பது அதனுடைய நன்மை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தேவைகள் என்பதெல்லாம் மிக முக்கியமானதாக கருதாமல்
இந்துத்துவா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்து கொள்கையை மேலோங்கி இந்த நாட்டை சின்னாபின்னமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்ப அதற்கு உதாரணம் சொல்றதா இருந்தா என்ன, இப்ப பாருங்க, இந்த 50 வருஷ இடைவெளியில் பாபர் மசூதியினுடைய இடிப்பு விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒன்று கிட்டத்தட்ட 1600 காலத்தில் பாபர் மசூதியினுடைய பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 48 ஒரு வருஷம் ஆகல, ஒரே ஒரு வருஷத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். பாபர் மசூதி விஷயத்தில் ராமர் அங்கே வாழுகிறார், ராமர் அங்கே குடியிருந்திருக்கிறார், ராமரனுடைய பிறப்பிடமாக பாபர் மசூதியினுடைய இடம் இருக்கிறது. பாபர் என்று சொல்லக்கூடிய முகலாய மன்னர் வேண்டுமென்று திட்டமிட்டு சதி செய்து ராமரனுடைய அந்த சிலைகளை உடைத்து பாபரனுடைய மசூதியை கட்டினார் அப்படிங்கிற ஒரு போலி கருத்தை இன்னைக்கு தேசத்தில் விதைத்திருக்கிறார்கள். இது ஒரு நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, 50 வருட காலம் இதுவே இந்தியாவினுடைய தலைவிதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு இந்த நாட்டினுடைய நிம்மதி குலைந்திருக்கிறது. பாபர் மசூதியினுடைய விஷயத்தை பாஜகவாக இருந்தாலும் சரி, சங் பரிவார அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அது கையில் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, எதற்காக எடுக்கிறார்கள், அதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எதற்காக எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய கொள்கையை ஓங்க செய்து ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். இந்தியா என்பது இந்துக்களுக்குரிய ஒரு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அணுதினமும் இந்தியாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு, அது பன்முகை தன்மை கொண்ட ஒரு நாடு. முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், இந்துக்கள் வாழ்கிறார்கள், கிறித்துவர்கள் வாழ்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்களாக இருக்கிறார்களா? முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், கிறித்துவர்கள் வாழ்கிறார்கள். பாபர் மசூதியினுடைய இடிப்புக்கு முன்னால சுதந்திரத்தினுடைய அந்த காலகட்டத்திலேயே அன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரிவிலேயே முஸ்லிம்களில் யாரெல்லாம் பாகிஸ்தானில் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் சென்று விட்டார்கள். அது அல்லாத இங்கு இருக்கக்கூடியவர்கள் இறக்குமதிகளா, சவுதியினுடைய இறக்குமதிகளா, மந்தைகளா, வெளிநாட்டினுடைய மந்தைகளா, இந்த நாட்டினுடைய மைந்தர்கள். அப்ப நாட்டினுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை அந்நியப்படுத்த வேண்டும், கிறித்துவர்களை அந்நியப்படுத்த வேண்டும், இந்துக்களையும் அந்நியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்துத்துவா கொள்கையை கையில் எடுப்பதற்காகத்தான் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அதற்கு ரத யாத்திரை என்று சொல்லி இரத்த யாத்திரையை நடத்துகிறார்கள். இதெல்லாம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. இவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், இந்திய தேசத்தை நாங்கள் மதிக்கிறோம், இந்தியாவினுடைய சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார அமைப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகளையாவது மதித்தார்களா? நீதிமன்றத்தினுடைய சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவர்களாக நடந்தார்களா அப்படின்னு நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அதற்கும் நம்ம வாய்ப்பளிக்காத வகையில் அவர்களுடைய செயலில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாபர் மசூதியினுடைய விவகாரம் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது. அப்ப நீதிமன்றத்தில் இருக்கும் போதே ஒரு சாரார் கணிசமானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அயோத்தியிலே நாங்கள் பாபர் மசூதியினுடைய அந்த இடத்தில் ராமருடைய கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கூட்டமாக கிளம்புகிறார்கள். செங்கலை வைக்க போகிறோம், அங்கே ஆலயங்களை எழுப்ப போகிறோம், ராமருடைய ஆலயம் ஜென்ம பூமி என்று சொல்லி கொண்டு அதற்கான போராட்டங்களை அறிவிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய போராட்டங்கள் அறிவிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருப்பது யார், பாஜக அரசாங்கம் இல்லையா, மோடி இருக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் ஏன் மௌனியா இருக்கிறாரு, ஏன் சைலண்டா இருக்கிறாரு, ஏன் எதுவுமே வாய் துறக்காம இருக்கிறார்? அதற்கு காரணம் என்ன சொன்னா, இவர்களுடைய நோக்கம் இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய கொள்கையை இந்தியாவிலே விதைக்க வேண்டும்,
இந்தியாவை சின்னாபின்னமாக மாற்றணும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இதற்காகத்தான் இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் பாருங்க, நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. சுதந்திரம் அடைந்து விட்டாலும் இந்தியர்களால் சுதந்திர சுவாசத்தை சரியாக வெளியிட முடிகிறதா நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்னன்னு கேட்டால், வல்லபால் படேல் அவருக்கு 3000 கோடியில் சிலை வைக்கிறார்கள். யார் வைக்கிறா? மோடி வைக்கிறார். 3000 கோடியில் சிலை வைக்கக்கூடிய ஒரு செயலை மோடி செய்கிறார். சிலை வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் சர்தார் வல்லபாய் படேலுக்கு சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் சில வரலாற்று பின்னணிகள் இருக்கிறது. என்ன வரலாற்று பின்னணின்னு கேட்டால், நேர் இருக்கிறாரா இல்லையா? நேர் அன்னைக்கு பிரதமராக இருக்கிறார். ஆனால் சங் பரிவார அமைப்பினுடைய நிழல் பிரதமர் யார் தெரியுமா? படேல் தான். படேல் என்பவர் தான் அவர்களுக்கு பிரதமர். நேரு பிரதமராக இருந்தாலும் படேலை தான் முன்னிலைப்படுத்துவார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், குழந்தைகள் படிக்கிறார்கள், படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நேருவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நேரு மாமா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்துத்துவ பள்ளிக்கூடங்கள், இந்துத்துவ கல்லூரிகள், அங்கே போய் நீங்கள் கேளுங்க, நேருவை வந்து நேரு மாமான்னு சொல்ல விடுவாங்களா? நேருவை முதன்மைப்படுத்த விடுவார்களா? முதன்மைப்படுத்த விடமாட்டார்கள். யாரை முதன்மைப்படுத்துவார்கள்? வல்லபாய் படேலைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். எதனால தெரியுமா? அவர் ஒரு இந்துத்துவ கொள்கைவாதி. அவர் வந்து நாட்டினுடைய தேசத்திற்கு என்ன செஞ்சார்? அவருக்கு 3000 கோடி சிலை வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கிறது, அப்படியான ஒரு தேவை உள்ள செயலை அவர் என்ன செய்தார்? சுதந்திர இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அல்லது வெள்ளையனை எதிர்த்து போரிட்டதிலே கடுமையான ஒரு போராட்டங்களை அவர் செய்தாரா? காந்திகள் மாதிரி அல்லது வேறு வேறு தலைவர்கள் மாதிரி, ஜின்னா மாதிரி, இப்படி ஏராளமான தலைவர்கள் மாதிரி சுதந்திர இந்தியாவினுடைய போராட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்புக்கு ஏற்றால் போல வல்லபாய் படேலுடைய பங்களிப்பு இருந்ததா? கிடையாது. ஆனால் வல்லபாயினுடைய அவருடைய சிலைக்கு 3000 கோடி செலவில் இன்னைக்கு சிலை வைக்கிறார்கள் என்று சொன்னால், எதற்காக வைக்கிறார்கள்? அவர் ஒரு இந்துத்துவவாதி. அதனால தான் மோடி என்ன செய்கிறார், 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறார். 177 அடி, கிட்டத்தட்ட 187-180 அடி சிலை அங்கே வைக்கப்படுகிறது. அதற்கு 1000 கோடி, அதற்கு வெளிநாடுகளிலிருந்து கடன், அதற்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரும்புகள், இவ்வளவு பெரிய சிலை வைக்க வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு இந்தியா இருக்கிறதா? இதுதான் சுதந்திர இந்தியா. சுதந்திர இந்தியா, சுதந்திர இந்தியா என்று சொன்னால் சுதந்திரம் எங்கே அடைந்திருக்கிறது? நாட்டில் அவருடைய அனைத்து திட்டங்களையும் மறைப்பதற்காக, மாற்றுவதற்காக புதிய புதிய செயல்களை மோடி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். தூய்மை இந்தியான்னு ஒன்று சொன்னாரா இல்லையா? தூய்மை இந்தியா என்று சொன்னார். வளர்ச்சி இந்தியா என்று சொன்னார். டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னார். இதில் இந்தியா தூய்மை அடைந்திருக்கிறதா? தூய்மை இந்தியா என்று சொன்னால், உண்மையிலேயே இந்தியா தூய்மை அடையக்கூடிய திட்டங்களை, அதற்கான அறிவிப்புகளை ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் இந்தியா தூய்மை அடைந்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க, ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள், அந்த அறிவிப்பில் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? நடிகர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். தூய்மை இந்தியான்னு சொல்லிக்கிட்டு கமலை அறிவிப்பு செய்கிறார்கள், நடிகைகளை அறிவிப்பு செய்கிறார்கள். 9 நடிகர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லி மோடி அறிவிக்கிறார். இந்த நாட்டில் தெருவோரத்தில் கிடக்கக்கூடிய அசுத்தங்களுக்கும் நடிகர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? கமல் வந்து சுத்தப்படுத்துவாரா? ரஜினி சுத்தப்படுத்துவாரா? எதனால் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அறிவிப்புகளும் தோல்வி அறிவிப்புகளாக மாறிக்கொண்டிருக்கிறது? இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய இன்றைய நிலை.
அதே மாதிரி பாருங்க, காவேரி ஆறு வருகிறது, கங்கை ஆறு வருகிறது, ஆற்றை சுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி மோடி அறிவிப்பு செய்கிறார். ஆற்றை சுத்தப்படுத்துறதா இருந்தால் என்ன செய்யணும்? நாட்டினுடைய ஆறுகளை சுத்தப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்யணும்? அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும், அதற்குரிய முதலீடுகளை செய்ய வேண்டும். ஆனால் எப்படி இருக்குது? காவேரி எப்படி இருக்கிறது? கங்கை எப்படி இருக்கிறது? புனிதம் என்கிறார்கள். கங்கையினுடைய புனிதம் எப்படி கிடப்படுகிறது? பிணங்களை கொண்டு தூக்கி போடுறான், அதில் அகோரிகளுடைய பிணங்கள் போடப்படுகிறது, அகோரிகளே பிணங்களை சாப்பிடுகிறார்கள். அப்போ ஆற்றில நாட்டினுடைய நதிகளில் பிணங்களை போடலாமா? அசுத்தப்படுத்தலாமா? அப்போ ஆற்றினுடைய நதிகளிலே அதில் போடப்படக்கூடிய இறந்த உயிரினங்கள், ஆடு மாடுகள், அதே போல மனித உயிரினங்கள், இதையெல்லாம் நம்பிக்கை என்று சொல்லி இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஊட்டுகிறது. ஒரு பக்கம் என்ன டிஜிட்டல் இந்தியா, ஒரு பக்கம் என்ன தூய்மை இந்தியா, ஒரு பக்கம் என்ன செத்து போனவனுடைய பணத்தை கொண்டு நேர ஆற்றில் கொண்டு போடு, கங்கையில் கொண்டு போடு, அதுவும் இந்தியா. அப்போ இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய நிலைமையாக இருக்கிறது. இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், இந்துத்துவா கொள்கை என்று சொல்லக்கூடிய விஷமத்தனமான ஒரு கொள்கை இன்னைக்கு விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கட்சி ரீதியாக பாஜக என்று சொன்னாலும் அல்லது வெவ்வேறு பிரிவுகளாக அவர்கள் இருந்தாலும் முதன்மையான நோக்கம் என்ன? இந்துத்துவா, இந்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கையில் எடுக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, மாட்டுக்கறி. மாட்டுக்கறியுடைய விஷயத்துல மாடுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்ன கையில் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே மாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி நம்பக்கூடியவர்கள் மாடையும் சாப்பிடக்கூடாது, ஆடையும் சாப்பிடக்கூடாது, வேற எந்த ஒரு உயிரினங்களையும் சாப்பிடக்கூடாது. அது ஏன் ஒரு குறிப்பிட்ட மாடை மட்டும் சாப்பிடக்கூடாது, பசு மாடை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? எவ்வளோ பேர் வாழக்கூடிய ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் பசு மாடை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும் கையில் எடுக்கக்கூடிய அதற்கான காரணம் என்ன? யோசிச்சு பார்க்கணும். அதாவது பசு மாடை அவர்கள் புனிதம் என்று கருதி அதை சாப்பிடக்கூடாது. முகமது அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் உத்தரப்பிரதேசத்திலே அடித்து கொலை செய்யப்படுகிறார். அவருடைய வீட்டிலே மாட்டுக்கறியை வைத்திருந்தார்கள். இதுதான் மாட்டுக்கறியை வச்சிருந்தாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக முகமது அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவரை அடித்து கொலை செய்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது எவ்வளோ பெரிய அக்கிரமம், இவ்வளோ பெரிய ஒரு பாதக செயலை மோடி அரசாங்கம் செய்கிறது. மோடி மௌனியாக இருக்கிறார். அப்போ மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் நீ ஆட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாது, பன்னிக்கறியையும் சாப்பிடக்கூடாது. அப்போ கடவுள் நம்பிக்கை என்று சொல்லி மாடு கடவுளாக கருதப்படுகிறார், அது என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாஜக அரசாங்கம், அதே போல சங் பரிவார அமைப்புகள் இன்னைக்கு இந்தியாவை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சுதந்திர இந்தியாவினுடைய இன்றைய நிலை. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டினுடைய வளர்ச்சியை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு பாஜக அரசாங்கம் செய்கிறதா? அதை தான் நீங்க முதல்ல பார்க்கணும். முத்தலாக்கு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒரு உரிமை விஷயத்திலே பாஜக அரசாங்கம் தலையிடுகிறது. முத்தலாக்குன்னா என்ன? தலாக், தலாக், தலாக்குன்னு சொல்லி ஒரே நேரத்தில் மூன்று தலாக் அப்படின்னு சொல்லி அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லலாமா? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரே நேரத்தில் தலாக், தலாக் என்று சொல்லக்கூடிய மூன்று தலாக் சொல்லக்கூடாது.
அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை பாஜக அரசு கையில் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? பெண்களுக்கு நாங்கள் இறக்கப்படுகிறோம். மோடி சொல்கிறார், இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் இறக்கப்படுகிறோம், இஸ்லாமிய பெண்களை நோக்கி நாங்கள் கவலைப்படுகிறோம். மோடி சொல்கிறார், அப்போ முஸ்லிம்களுடைய பெண்கள்ல அவங்களுடைய நலன்கள் குறித்து கவலைப்படுவதற்கு உண்மையிலேயே மோடி தகுதியானவரா? தகுதியான செயலை அவர் செய்திருக்கிறாரா? குஜராத்திலே கலவரம் நடக்கிறது, கலவரத்திலே முஸ்லிம் பெண்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள், கருவறுக்கப்படுகிறார்கள், தீயிட்டு கொளுத்தப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, யாருடைய ஆட்சியில் நடந்தது? மோடியுடைய ஆட்சி இல்லையா? மோடியினுடைய ஆட்சியில்தான் குஜராத்திலே முஸ்லிம் பெண்கள் அறுத்து கொலை செய்யப்பட்டார்கள். வயிற்றிலே குழந்தை இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். அப்போ முஸ்லிம் பெண்களின் மீது மோடிக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னா அது சரியானதா? நியாயமாக சொல்லுகிறாரா? இப்ப என்ன செய்யறாரு? அவசர சட்டம். அப்போ உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவசர அவசரமாக முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதனுடைய நோக்கம் என்ன? இதற்குனுடைய பின்னணி அனைத்தும் இந்துத்துவா கொள்கை தான். இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையைத்தான் மோடி அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்தியாவை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? நிலைமை எப்படி போகுதுன்னு கேட்டா, இப்போது கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது, மாநில தேர்தல் நடந்திருக்கிறது. பாஜகவிற்கு சரியான சவுக்கடி விழுந்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் இடத்திலே கேட்கிறார்கள், எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தோல்வி தானே என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்கு தோல்வி கிடையாது, அதாவது தோல்வியில் ஒரு வெற்றி. புதிய வார்த்தை, தோல்வியிலும் நாங்கள் வெற்றியை கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கருத்தை அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே பார்க்கிறார்கள். மாட்டுக்கறியை சாப்பிட்டதற்காக மனித உயிர் படுகொலை செய்யப்படுகிறது. மத விவகார விஷயத்தில் ஒரு அரசாங்கம் தலையிடுகிறது. பாபர் மசூதியினுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் இன்னைக்கு மூக்கையில் நுழைக்கிறார்கள். இந்த செயலையெல்லாம் பார்த்துவிட்டு இன்னைக்கு மக்களே முடிவெடுக்கிறார்கள், பாஜகவினுடைய அரசாங்கத்திற்கு மோடிக்கு சவுக்கடி கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் அடுக்கடுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். பண மதிப்பு என்று ஒரு இழப்பு விவகாரத்தை மோடி கையில் எடுத்தார். உண்மையிலேயே 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சா அந்த அறிவிப்பு நியாயமான ஒரு அறிவிப்பு தான். எதனால மோடி இதை அறிவிக்கும் போது எப்படி அறிவிச்சாருன்னு சொன்னா, கருப்பு பணம் இந்தியாவிலே பெருகிவிட்டது, லஞ்ச பணம் இந்தியாவிலே பெருகிவிட்டது, கவாலா பணம் இந்தியாவிலே பெருகிவிட்டது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சரி செய்யறதா இருந்தா 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இதுகளை செல்லாம ஆக்கணும், பண மதிப்பு இழப்பு விவகாரத்தை செய்யணும் சொல்லி மோடி ஒரு அறிவிப்பு செய்தார். உண்மையிலேயே அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய செயலை அது செய்திருந்தால் நாங்கள் வரவேற்போம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வரவேற்போம். உண்மையிலேயே லஞ்சத்தை அதை ஒழித்திருந்தால் நாங்கள் அதை வரவேற்பிருப்போம். ஆனால் நடந்தது என்ன? இந்த தேசத்தில் நடந்தது என்ன? தேசப்பற்றாளர்கள், நாட்டை விரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாஜகவுக்கும் மோடிக்கும் நாங்கள் கேட்கிறோம், கருப்பு பண அந்த பதுக்கல் இன்னைக்கு வந்து விட்டதா? ஒழித்து விட்டீர்களா? கருப்பு பணங்கள் மீண்டு விட்டதா? என்ன நடந்துச்சு?
பண மதிப்பு இழப்பு விவகாரத்தில் மோடி அறிவிப்பு செய்த திட்டம் அனைத்து ஃபெயிலியர். குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்தார்கள், முதியவர்கள் இறந்தார்கள், விவசாயிகள் இறந்தார்கள். இப்படி ஏராளமான இழப்புகளை சந்தித்து இந்த தேசத்தை சின்ன பின்னமாக மாற்றியிருக்கிறார். இதுதான் இந்த சுதந்திர இந்தியாவினுடைய நிலை. இன்னைக்கு இந்த இந்தியாவினுடைய நிலை என்ன? பொருளாதாரம் பின்தங்கி நிற்கிறது, லஞ்சம் பெருகி நிற்கிறது, கருப்பு பணம் ஓங்கி நிற்கிறது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகி நிற்கிறது. விவசாயிகளினுடைய போராட்டம், விவசாயிகள் என்ன செய்யறாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தற்கொலை செய்கிறார்கள். ஒரு வருஷத்தில் 14,000 விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். எங்க? சுதந்திர இந்தியாவில். நாம் வாழக்கூடிய சுதந்திர இந்தியாவில் விவசாயிகளுக்கு உணவு கிடையாது, வசதி கிடையாது. 14,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்கிறார்கள். கணக்கு பார்க்கிறாங்க, கணக்கு எடுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய இறப்பு எப்படி வருகிறது, ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு கணக்கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவுக்கும் பின்னணி என்ன தெரியுமா? கடன் தான் பின்னணி. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? மல்லையான்னு ஒருத்தன் இருக்கிறான், கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறான். இந்த தேசத்திலே கடன் வைத்து விட்டு நாடு கடத்திட்டு போயிட்டான். அவனை பிடிக்கல, அவனை பிடிக்க வக்கு இல்லை. ஆனால் சாதாரண ஒரு விவசாயி ஒரு 5,000 கடன் வச்சிருக்கிறானா, 10,000 ரூபா கடன் வச்சிருக்கிறானா, 1,00,000 ரூபா கடன் வச்சிருக்கிறானா, அவன் வீட்டுக்கு 4 பேர் போறது, அவன் வீட்டுக்கு 10 பேர் போகிறது, தற்கொலை பண்றான். இதெல்லாம் சுதந்திர இந்தியாவுடைய இன்றைய நிலை. கஜா புயல் வருகிறது, கடுமையான பாதிப்பு. சென்னை எப்படி பாதிப்படைந்ததோ அதே மாதிரி 7 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு அடைந்திருந்தது. திருவாரூர், அதே போல திருத்துறைப்பூண்டி, இது மாதிரி நாகை வடக்கு தெற்கு என்று சொல்லி அது மாதிரி பகுதிகள் அனைத்தும் கஜா புயலினால் கடுமையான பாதிப்பு. விவசாயிகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாளுக்கு நாள் அங்கே திண்டாடுகிறார்கள். தென்னை மரங்கள், தென்னை என்பது அவங்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் தென்னை மரத்தை எப்படி சொல்லுவாங்க? தென்னை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தென்னை பிள்ளைகள் அனைத்தும் இறந்து மாண்டு கிடக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய் அங்கே இழப்பு. ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் மீண்டுவதற்கு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகும். மோடி வந்தாரா? தேசத்தினுடைய பிரதமர் வந்தாரா? தேசத்தினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர், சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் வந்து பார்த்தாரா? இதுதான் இந்தியாவினுடைய நிலை. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? விவசாயிகளுடைய நிலைமை பார்க்க தயாரில்லை, அவர்களுக்கு உதவுவதற்கு தயாரா இல்லை. அந்த நடிகை கஜோலா, யாரோ ஒரு நடிகை, அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட், அந்த அம்மாவை பார்க்க நேரம். ஜக்கி வாசுதேவன் என்று சொல்லக்கூடியவர் கோயம்புத்தூர்ல ஊர்ல உள்ள அனைத்து மரங்களையும் நாசப்படுத்திக்கிட்டு அந்த ஆள் ஒரு சிலை வைக்கிறார், சிவன் சிலை வைக்கிறார். அதற்கு ஓடோடி வருகிறார் தேசத்தின் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் தலைவர். சுதந்திர இந்தியாவினுடைய தலைவர் விவசாயிகளுடைய உணர்வை கவனிக்காமல் சிலை திறப்புக்காகவும் நடிகைக்காகவும் ஓடி வருகிறார். இதுதான் சுதந்திர இந்தியா. நாம என்ன செஞ்சோம்? நாங்க பேசுறோம் நீங்க நினைக்காதீங்க. நாம என்ன செஞ்சோம்? தன்னார்வ அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஓடோடி சென்று உதவினார்கள். தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தும் களம் இறங்கியது. கிட்டத்தட்ட 3,75,00,000 ரூபாய் அளவுக்கு பொருளாகவும் பணமாகவும் திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சென்று போய் கொடுத்தோம். மெழுகுவர்த்தி கொடுத்தோம், பால் பாக்கெட் கொடுத்தோம், பிரெட்டு கொடுத்தோம்,
போர்வைகள் கொடுத்தோம். இது மாதிரி தேவைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு, அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த 7 மாவட்டத்தை அங்க போய் முற்றுகையிட்டோம். ஒரு அமைப்பு செய்கிறது, நாட்டினுடைய தேசத்தினுடைய தலைவராக இருக்கிறார் மோடி வந்தாரா, அவருக்கு என்ன சர்தார் வல்லபாய் படேலினுடைய சிலை திறக்க வேண்டும், என்னுடைய லட்சியம் அதுதான், துமாரா நாம் தியாகே அப்படின்னு சொல்லி அந்த மங்கி பாத் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ரேடியோ என்பதே முடிஞ்சு போச்சு, டிவி கிடையாது, டிவிக்கு கூட இப்ப மதிப்பு இல்லை, எல்லாரும் செல்போனை தான் கையில வச்சிருக்கிறாங்க. நாட்டினுடைய, இந்திய தேசத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து ரேடியோவில் உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருக்கிறார், மன் கி பாத் சொல்லி அதுல இருந்து உலகத்தில் உள்ள 1000 கதையை உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் ஓடுகிறது, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். டெல்லியில ஒரு விவசாயி போராட்டம் 40 நாளாக நடத்துகிறார். அந்த ஆள் என்ன பண்றாரு, மண்டை ஓடை எடுத்து போராட்டம் நடத்தி பார்க்கிறாரு. சுதந்திர இந்தியாவினுடைய தற்சமயம் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மௌனியாக இருக்கிறார். இறந்து போனவர்களை சாப்பிடக்கூடிய போராட்டம் மௌனியாக இருக்கிறார். தற்கொலை போராட்டம் மௌனியாக இருக்கிறார். தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைத்துவிட்டு நிர்வாண போராட்டம் மோடி மௌனியாக இருக்கிறார். மோடி வாய் திறக்கிறார், சர்தார் வல்லபாய் படேலினுடைய சிலைக்காக வாய் திறக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலை. இப்படியான ஒரு தேசம் வளர்ச்சி அடையுமா? வெள்ளக்காரன் கையில இருக்கும் போது கூட நாடு நல்லா இருந்துச்சு, வெள்ளைக்காரனுடைய கைகளில் இருக்கும் போது அன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இருப்பு பாதைகள், அன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய கட்டடை கலைகள், அன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஏராளமான கட்டமைப்புகள், அதுல தானே இன்னைக்கும் பயணிக்கிறோம். அவன் அவ்வளவு ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறான், நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து வளப்படுத்தி சுரண்ட வேண்டும் என்று வந்திருக்கிறான். அவன் நாட்டிலே அவ்வளவு அக்கறையா செய்திருக்கிறான். நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக புதுசு புதுசா என்ன செய்யறாரு, சட்டங்கள் கொண்டு வர்றதை பார்க்கிறோம். இது இந்தியாவினுடைய இப்போது நிலை. அடுத்து பாத்தீங்கன்னு கேட்டா, இதுதான் இப்படி போகுதுன்னு கேட்டா, நீதிமன்றங்கள் அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சமீபத்திலே தீபக் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் என்ன பண்றாரு கேட்டா, ரிட்டையர்ட் ஆகிறாரு. சரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா ஆயிட்டு போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சா, அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடியவர் சும்மா போக மாட்டேங்கிறாரு, எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கும் காவேரி பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு இல்லை, அடிச்சுக்கிடுறான், வெட்டிக்கிடுறான், குத்திக்கிடுறான், பஸ்ஸுகளை கொளுத்துறான், விவசாயிகள் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சிக்குகிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடக்கிறது, நீதிமன்றங்கள் அதற்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான தீர்ப்புகளை சொல்லல. ஆனால் நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள், தேசத்தினுடைய நலன் குறித்து கவலைப்படுகிறார், தேசத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நினைக்கக்கூடியவர் என்ன செய்யறார் தெரியுமா, யோசிக்கிறார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிகச்சிறந்த சட்டங்களை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டு போகிறார். அதாவது கள்ள உறவு என்பது அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்றார். அது தப்புன்னு சொல்லும் போதே பாதி பேர் ரொம்ப தப்பு இல்லைன்னு தான் வாழ்றாங்க. அது அரசாங்கமும் சட்டங்களும் மனிதனும் கள்ள உறவு என்பது தவறு என்று விளங்கிய ஒரு காலத்தில் வாழக்கூடிய நேரத்தில், சட்டங்கள் அதை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கூட பாதி பேர் அதை என்ன நினைக்கிறான், அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். அப்படியானவர்களுக்கு தீனி போடக்கூடிய விதமாக 497 என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை நீதிபதிகள் மாற்றுகிறார்கள். அதெல்லாம் கிடையாது, கள்ள உறவு செய்து கொண்டால் அது குற்றம் இல்லை. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன தெரியுமா, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன,
நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு என்னன்னு கேட்டா, ஆண்களுக்கு 5 வருஷம் தண்டனை கள்ள உறவில் ஈடுபட்டு விட்டால் ஆண்களுக்கு 5 வருஷம் தண்டனை, பெண்களை விட்டு விடுகிறார்கள். நீதிபதி யோசிக்கிறாரு, அது எப்படி ஆம்பளை வந்து 5 வருஷம் தண்டனைக்கு உள்ளாகணும் சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, பெண்களை விடுறோம், நியாயமா நடந்துக்கிடணும், சரியா நடந்துக்கிடணும், அதனால ஆணுக்கு 5 வருஷங்கிறத நான் டிஸ்கவுண்ட் பண்றேன், பெண்ணுக்கும் தள்ளுற மாதிரி ஆணுக்கும் தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி நீதிபதி என்ன செய்கிறார், கள்ள உறவு என்பது தவறு இல்லை என்கிறார். நாடு உருப்படுமா? சுதந்திர இந்தியாவில் நீ எப்படி சட்டம் கொண்டு வரணும்? நாட்டில் சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் ஒழுக்கக்கேடான கேடுகட்ட செயலை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்க ஊக்கப்படுத்துவீங்களா, தடை செய்வீர்களா? அப்ப கள்ள உறவுனால என்னென்னலாம் நடக்கும், நீதியை சொல்லக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுடைய மனைவிமார்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா, பிள்ளைமார்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஏற்கனவே நாசமாக கிடக்குது. இந்த கள்ள உறவுனால் எல்லா இடங்களிலும் இதுதான் பாதிப்பாக இருக்கிறது. சமுதாயம் சீரழிந்து இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான சட்டம் என்ன தெரியுமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறு செய்துவிட்டால், விபச்சாரம் செய்துவிட்டால் தலையை தூக்கணும். அதுதான் குர்ஆனுடைய சட்டம், தலையை எட்டு அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்று பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கள்ள உறவு கண்டா மனுஷன் பயப்படணும், தலையை எடுக்கணும். இன்னைக்கு அந்த தவறு செய்தவர்களுக்கு ஊக்க கொடுக்குற மாதிரி, ஊக்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? இது யாருக்கு லாபம்? இது இந்த தேசத்தினுடைய நன்மைக்கு லாபமா? இந்த தேசத்தை அழித்து சின்னாபண்ணமாக மாற்றும், நாசமாகிவிடும். அதே மாதிரி மாதிரி பாருங்க, ஓரின சேர்க்கை, அதை என்ன செய்யறாரு, தீபக் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய அதே நீதிபதி 377 என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அதை நீக்குகிறார். கேட்டா என்ன சொல்றாரு, அது ஒரு உரிமை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களாக இணைந்து கொள்வது என்பது அது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் தளர்வு செய்கிறத பார்க்குறோம். இது மாதிரி இன்னைக்கு தேசத்தினுடைய நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்வுகளும், பாபர் மசூதினுடைய இடிப்பு விவகாரங்களும், அதே போல தனி மனித ஒழுக்க விவகாரங்களும், காவேரி பிரச்சனைகளும், விவசாயிகளுக்கு நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய தீர்வுகளும் இந்த தேசத்தை நாசப்படுத்தி சின்னாபண்ணமாக்கி ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். இதுக்கு பேர் தான் என்ன, சுதந்திர இந்தியா. அப்போ மோடி ஆட்சிக்கு வருகிறார், மோடிக்கு முன்னால பாஜகவினுடைய தலைவர்கள் வருகிறார்கள், திட்டமிட்டு பல்வேறு கொலைகளை செய்கிறார்கள், நாடை நாசப்படுத்தி விட்டார்கள். இதிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களிடமிருந்து, இந்துத்துவ வெறியர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றினால் இந்த தேசம் உண்மையிலேயே சிறந்த தேசமாக மாறும், உண்மையிலேயே இந்த தேசம் அற்புதமான ஒரு நாடாக மாறும். அப்ப இந்துத்துவ கொள்கையிலிருந்தும், பாஜகவிடமிருந்தும், சங் பரிவார அமைப்புகளிடமிருந்தும் இந்த நாட்டை காப்பாற்றுவது என்பதுதான் இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் கடமையாக இருக்கிறது. இவர்கள் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அனைவர்களையும் நாசப்படுத்திவிட்டு இந்தியாவை அழிக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு முகமாகத்தான் பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். மோடி நினைக்கிறார், அத்வானி நினைக்கிறார், சங் பரிவார அமைப்புகள் நினைக்கிறது. அன்னைக்கு எப்படி ராமர் கோயிலுடைய பள்ளிவாசலை, அந்த பாபர் பள்ளிவாசலை எப்படி இடித்து தரைமட்டமாக்குவதற்காக
ராமர் அங்கே பிறந்தார் என்று சொல்லி தவறாக ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்காக எப்படி ரத யாத்திரை நடத்தி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை செய்தார்களோ, அதே மாதிரி இப்போது அங்கே ராமர் கோயிலை கட்டலாம் என்று நினைத்து கொண்டு ரத யாத்திரை என்று ஒன்றை வைத்தால் இஸ்லாமியர்கள், இன்னைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். நாங்கள் அன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அன்னைக்கு நடந்த நிலை போல் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இது எங்களுடைய நாடு, நாங்கள் விழிப்படைந்திருக்கிறோம். அங்கு யாராவது ஒரே ஒரு செங்கலை வைத்தாலும் சரி, அதை தூக்கி வீசக்கூடிய ஒரு படையாக நாங்கள் மாறுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் விழிப்புபட்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியா என்ற ஒரு தலைப்பில் இதையெல்லாம் ஏன் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து அற்புதமாக வழிபாட்டக்கூடிய இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய குதலின் நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன், அந்த மாபெரும் வேதம் ஆட்சியாளர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் நீதியாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். மாட்டுக்கறி உனக்கு வேண்டாம்னு சொன்னா நீ சாப்பிடக்கூடாது, அடுத்தவன் சாப்பிட்றவனுடைய தலையை எடுக்கிறதா இருந்தா, அவனுடைய உயிரை எடுப்பதாக இருந்தால், எதிர்வினை ஆற்றினா உன்னுடைய நிலை சுக்கு சுக்கா மாறிவிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய அனைத்து நன்மக்களும் அதை பாதுகாக்கக்கூடிய விரும்பக்கூடிய அதை பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.